சங்கடம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். வணக்கம், இது மகாபாரத கதைகள். இந்த பதிவில் திருமணத்திற்கு பின்பு சந்தனுவுக்கு வந்த சங்கடத்தை பற்றியே பார்க்க போகிறோம். சந்தனு கங்கையை மணந்து கொண்டு இனிதாக வாழ்க்கையை நடத்தினான். அவன் உண்மையில் கங்கையை பற்றிய ரகசியத்தை அறியாமல் அவளை ஒரு சாமானிய பெண்ணென்றே நினைத்து அவளுடன் வாழ்ந்தான். அவளும் கணவனுக்கு ஏற்ற நல்ல மனைவியாகத்தான் நடந்து கொண்டாள். இப்படியே காலங்கள் கடந்தன. அவ்விருவரது இல்லறத்தின் பயனாக கங்கைக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அஸ்தினாபுரமே விழாக்கோலம் கொண்டது. அனைத்து கோயில்களிலும் அன்னதானங்கள் நடந்தன. சந்தனு மிகவும் மகிழ்ந்தான். அதனால் அரண்மனையே குதூகலத்துடன் காணப்பட்டது. ஆனால் உண்மையில் சந்தனுவின் அந்த மகிழ்ச்சி கன நேரம் கூட நீடிக்கவில்லை. கங்கை தனக்கு பிறந்த குழந்தையை அரண்மனையில் உள்ள தாதியர்கள் உட்பட அனைவரும் பார்க்க தூக்கிச் சென்றாள். அப்படி தூக்கிச் சென்றவள் அந்த பச்சிளம் குழந்தையை கங்கா நதியில் தூக்கி வீசி கொன்றாள். அதனை கேள்விப்பட்டு சந்தனு துடித்து போனான். கோபத்தால் அப்போது அவனது கண்கள் சிவந்தன. தனது மனைவியான கங்கையை கடிந்து கொள்ள துடித்தான். ஆனால் முன்பு திருமணத்திற்கு முன்னால் அவளுக்கு தான் கொடுத்த அந்த வாக்கை சற்றே நினைத்து பார்த்தான். அந்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அப்போது இருந்த கோபத்திலும் துக்கத்திலும் கூட அமைதி காத்தான். இப்படி சோகத்தில் இருந்த சந்தனுவுக்கு சில மாதங்களில் மீண்டும் கங்கை தாய்மை அடைந்து விட்டாள் என்ற நற்செய்தி வந்து சேர்ந்தது. அதனால் முதல் குழந்தை கொல்லப்பட்ட துக்கத்தை சற்றே மறந்து ஆனந்தம் கொண்டான். சில காலங்களில் கங்கை இன்னொரு அழகான ஆண் குழந்தையை ஈன்றாள். மீண்டும் அஸ்தினாபுரம் மகிழ்ச்சியில் களை கட்டியது. ஆனால் இந்த முறையும் கங்கை அக்குழந்தையை கங்கை நதியிலே வீசி கொன்றாள். அது கேள்விப்பட்டு மீண்டும் சந்தனு கொதித்து போனான். ஆனாலும் முன்பு அவளுக்கு அவன் கொடுத்த வாக்கினால் கட்டுப்பட்டு செய்வதறியாமல் அமைதியாக இருந்தான். இப்படியே கங்கை தனக்கு வரிசையாக பிறந்த ஏழு குழந்தைகளையும் தனது இருப்பிடமான கங்கா நதியில் வீசி கொன்றாள். ஒவ்வொன்றையும் கங்கை தூக்கிச் செல்லும் பொழுதும் சந்தனு துடித்து போனான். ஆனால் அமைதியாக அவன் முன்பு கொடுத்த வாக்கினால் கட்டுண்டு கிடப்பான். இப்படியே சந்தனு அமைதி காத்து இருந்த நிலையில் கங்கைக்கு எட்டாவது குழந்தையும் பிறந்தது. அதையும் கங்கை கொல்ல தீர்மானித்து தனது இருப்பிடம் நோக்கி புறப்பட்டாள். இம்முறை பொறுமை இழந்தான் சந்தனு. அவளை தொடர்ந்து சென்று தடுத்து நிறுத்தினான். கோபத்தி தனது கண்களில் வெளிப்பட கங்கையை நோக்கி, பெற்ற குழந்தைகளை இரக்கமே இல்லாமல் கொள்கிறாயே, நீயும் ஒரு தாயா? என்ன நடந்தாலும் சரி, இனி நான் இந்த குழந்தையை கொல்ல விட மாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னான். சந்தனுவின் அந்த வார்த்தைகளை கேட்ட கங்கை விதியை நினைத்தவளாய் சிரித்தாள். பிறகு சந்தனுவிடம், எனக்கு தந்த வாக்குறுதியை தாங்கள் மீறிவிட்டீர்கள். என்ன செய்ய, விதியை வெல்வதற்கு யாரால் தான் முடியும்? நீங்கள் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன என்றாள். பிறகு மீண்டும் கங்கை சந்தனுவிடம், அரசே, உம்மிடம் சத்தியத்தை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உண்மையில் நான் யார் என்ற உண்மையை சொல்கிறேன் கேளுங்கள். எல்லாராலும் போற்றி வணங்கப்படும் கங்காதேவி நான். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கியே உங்களுடன் வாழ்ந்தேன் என்றாள். கங்கையின் வார்த்தையை கேட்ட சந்தனு வியப்பும் அதிர்ச்சியும் ஒருங்கே சேரப்பெற்றான். அந்த உணர்வுடனே அவன் கங்கையை பார்த்து, நீ கங்காதேவியா? தேவர்களின் வேண்டுகோளா? ஒன்றும் எனக்கு புரியவில்லையே என்றான். அக்கணம் கங்கை இன்னும் விரிவாக சந்தனுவிடம் விளக்கி கூறினாள். அரசே, முன்னொரு காலத்தில் பிரம்மன் இந்திரனுக்கு உதவுவதற்காக எட்டு வசுக்களை படைத்தார். அவர்கள் எட்டு பேரும் ஒருமுறை வான்வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள். அங்கே கேட்டதையெல்லாம் தரும் நந்தினி பசுவை கண்டார்கள். அந்த நந்தினி பசு வேறு யாரும் அல்ல, அவள் காமதேனு பசுவின் மகளாவாள். வசுக்களின் தலைவனான தியு நந்தினியின் தெய்வத்தன்மையால் கவரப்பட்டு அதனை அபகரிக்க நினைத்தான். அதன்படியே தன்னுடன் வந்த தனது சகாக்களிடம், துறவிக்கு எதற்கு இந்த பசு? நாம் இதனை அபகரித்து செல்வோம். இது நம்மை போன்ற தேவர்களிடம்தான் இருக்க வேண்டும். அதுவே முறை என்றான். அது கேட்டு அவனுடன் இருந்த மற்றவர்களும் தங்கள் தலைவனான தியுவின் எண்ணத்தை ஆமோதித்தார்கள். அந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தி மீண்டும் நந்தினி பசுவை தேவலோகத்திற்கு இழுத்து வந்தார்கள். ஆசிரமம் திரும்பிய வசிஷ்ட மாமுனிவர் தனது ஞான கண் கொண்டு நடந்ததை அறிந்தார். அக்கணமே தனது நந்தினி பசுவை திருடிய வசுக்களை சபிக்க தொடங்கினார். அப்போது வசுக்கள் இருக்கும் திசை நோக்கி அவர், வசுக்களே, நான் உங்கள் எண்மருக்கும் சாபம் தருகிறேன். நீங்கள் பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்க கடவீர்கள் என்றார். வசிஷ்டர் தங்களுக்கு சாபம் கொடுத்ததை அறிந்த அந்த எட்டு வசுக்களும் கலங்கி தவித்தார்கள். அக்கணமே தங்கள் தவறை உணர்ந்தவர்களாக வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு விரைந்தார்கள். அவரை கண்ட மாத்திரத்தில் அவரது பாதங்களில் விழுந்தார்கள்.
கதறி அழுதார்கள். அப்போது வசிஷ்டரிடம் அவர்கள், ஐயனே, ரிஷிகளில் சிறந்தவரே, சத்தியத்தின் ஸ்வரூபமே, அறியாமல் நாங்கள் பிழை செய்துவிட்டோம். தந்தையை போன்றவரே, எங்களை மன்னித்து சாபத்தை நீக்கி அருளக்கூடாதா? சிறியவர்கள் தவறு செய்தால் உம்மை போன்ற பெரியவர்கள் அதனை பொறுத்து கொள்ளுதல் இயல்புதானே. அப்படி இருக்க தாங்கள் எங்களை போன்ற சிறியவர்களை சபிப்பது தகுமோ? எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கள் ஐயனே என்று கண்கலங்க வேண்டினார்கள். கண்ணீரால் அப்பெரும் முனிவரின் பாதத்தை கழுவினார்கள். அக்கணம் வசிஷ்டரின் உள்ளம் மனம் உருகியது. அப்போது அவர்களை பார்த்து, இந்த குற்றத்திற்கு தியுவே பொறுப்பு. மற்றவர்கள் அவனுக்கு துணையாக இருந்தீர்கள். அதனால் தியு மட்டும் நீண்ட காலம் மனிதனாக வாழ்வான். அங்கே அவன் உலகம் போற்ற வாழ்வான். ஆனால் விதியின் காரணமாக தர்மத்தை அறிந்தும் கூட எப்போதும் அதர்மத்தின் நிழலில் நின்று இறுதியில் வேதனையான மரணத்தை தழுவுவான். அவன் சாவுக்கு ஒரு திருநங்கை காரணமாக இருப்பாள். தியுவை தவிர மற்றவர்களுக்கோ பூவுலகில் பிறந்தவுடன் சாபம் நீங்கும் என்றார். அவ்வாறு சாபம் பெற்ற 8 வசுக்களும் தேவர்களின் ஆணைப்படி என்னிடம் வந்தார்கள். பூவுலகில் நானே அவர்களுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். நானும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். சாபத்தை நீக்கவே அவர்கள் பிறந்தவுடன் ஆற்றில் வீசி கொன்றேன். ஆனால் இப்போதோ வசிஷ்டரின் சாபம் நிறைவேறும்படியாக முன்ஜென்மத்தில் வசுக்களின் தலைவனாக இருந்து இப்போது எனது பிள்ளையாக பிறந்திருக்கும் இந்த குழந்தையை தாங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். எனினும் இப்போது இந்த குழந்தையை நான் எடுத்துச் செல்கிறேன். நானே சிறந்த குருவை கொண்டு இவனுக்கு கல்வியை ஊட்டுவேன். அத்துடன் தகுந்த வயதில் நான் இவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனால் நான் இனி உங்களுடன் எப்பொழுதும் வாழப்போவதில்லை என்றாள் கங்கை. பிறகு சந்தனுவின் குழந்தையுடன் கங்கை மறைந்தாள். சந்தனுவிற்கும் கங்கைக்கும் பிறந்த குழந்தை யார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.